हेलो फ्रेंड्स, नम चल फर्स्ट टाइम वर्गीना मरकाम चेनल सब्सक्राइब पाको पकल बेल ऐकान क्लिक पड़ी आल आपशन सेलेक्ट पाको अब ना अल्लोड पड़े एल वीडियोसूँ नोटिफिकेशन क हाय एल्लारुक्कुम वनक्कम एंड वेलकम टू द चैनल एनक्कु तेरिंदधु इन्निक्कु वंदु ओरु व्लॉग अदुल वंदु ओरु सिंपलान लंच रेसिपी ओरु पावका रोस्ट एंड ओरु डिफरेंटान सांबार रेसिपी पार्क्क पोरोम अदु कूड ना पोन व्लॉगला सोल्लिरुंदेन डिनर वेयर सेट्लाम कोंजम ऑर्डर पण्णिरुक्केन वॉलमार्ट्ल ऑनलाइन शॉपिंग पण्णिरुक्केन अप्पडिनु सोल्लि अदु पत्तिन ரிவ்யூன்னு சொல்ல முடியாது அதை பற்றி பார்க்கலாம் நான் அதை என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பச்சை பயிறு வச்சு எப்படி சாம்பார் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் பயிர் அப்படியே வேக வச்சிங்கன்னா பருப்பு மாதிரி கொஞ்சம் வலவலன்னு இருக்கும் டெக்ஸ்சர் நல்லா இருக்காது அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் அந்த பச்சை கலர் மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ மீடியமாக ஒரு கோல்ட் கலர் வர வரைக்கும் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வேக வச்சு சாம்பார் செஞ்சுக்கலாம் இப்போ குக்கரில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை பயிறு சேர்த்து அதுக்கு மேலே ஒரு இவ்வளோ தூரம் தண்ணி அதிகமாக இருக்கணும் அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு மூணு பல் பூண்டு அப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சை பயிறு அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரெண்டு விசில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரோஸ்ட் செய்ய போகிறோம் பாவக்காய் ரோஸ்ட் ஸோ அதுக்கு வந்து பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு பாவக்காய் மீடியம் சைஸ் பாவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நல்லா பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க சிம்மரில் பாவக்காய் வந்து நீங்கள் நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கசப்பு சாப்பிடும்போது ரொம்ப தெரியாது ஏன்னா ரோஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம பாவக்காய் சிப்ஸ் மாதிரி இருக்கும் இது சாப்பிடும்போது இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போவே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா தான் பாவக்காய் நல்லா உப்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் மூடி வச்சு செய்யக்கூடாது இப்படியே வந்து சிம்மரில் வச்சு வணக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா சிம்மரில் வச்சுட்டு காயில் இருக்க தண்ணியெலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வத்திட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப கசப்பு இல்லாமல் பாவக்காய் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட பாவக்காய் ரோஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பில அடுத்ததான் வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் எனக்கு இங்கே கிடைக்காததுனால நான் இது சேர்த்துருக்கேன் பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை மட்டும் வணக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் உங்ககிட்ட வடகம் இருந்தால் வடகம் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை
சேர்த்துட்டா நம்ம சாம்பார் ரெடி. விசில் நல்லா அடங்கனதும் நம்ம பச்சை பயிறு வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சதுனா மறுபடியும் நல்லா வேக வச்சுக்கோங்க இன்னொரு விசில். நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் கடையும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் வந்து நம்ம புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு தக்காளி சேர்த்துருக்கனால புளி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதே, பயிர் வேக வைக்கும் போதே சேர்த்து வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாய் தூள் சேர்த்தா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதித்ததும் நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பச்சை பயிர் சாம்பார் வந்து நல்ல வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய ரெசிபிஸ் வந்து பச்சை பயிர் வச்சு செய்கிறது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், இல்லைனா கார்ட்ஸ்லேயும் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து போன வ்ளாகில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் நித்தின்காக கொஞ்சம் டின்னர் வேர் செட் அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வால்மார்ட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ட்ரெஸ்ஸஸ், சம்மருக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ். நான் வந்து மூணு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ட்ரௌசர் அண்ட் டிஷர்ட் செட். இது வந்து இங்கே வால்மார்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா $10. அது கூட ரெண்டு ஜம்ப் சூட் மாதிரி வாங்கியிருந்தேன், மான்ஸ்டர் போட்டது. இதில் வந்து கீழே இங்கே பட்டன்ஸ் இருக்கும், நம்ம போட்டுட்டு இந்த பட்டன்ஸ் போட்டோம்னா வந்து லைக் கீழே ட்ரௌசர் மாதிரி இருக்கும் ஜம்ப் சூட். இது வந்து $5. இந்த மான்ஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதில் ஃபோட்டோஸும் போடுறேன். இது நான் ஆல்ரெடி ஒரு டைம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் இது ரெண்டுமே. ஸோ இது வந்து இன்னொரு ஜம்ப் சூட், பிளெயினாக இருக்கும். இங்கே வந்து ஒரே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான் இது பிரிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்து $5. இது ரெண்டும் $5. இது வந்து $10க்கு நான் வாங்கினேன். நம்மளோட கெனடியன் டாலர் பார்த்தீங்கன்னா $1 நம்ம ஊரில் வந்து 55 ருபீஸ். ஸோ இந்த ரேஷியோ தான். பட் இங்கே அந்த மாதிரி ரேட் கம்பேர் பண்ணி நம்மளால் வாங்க முடியாது. அந்த மாதிரி யோசிச்சோன்னா நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது. இது வந்து $5க்கு கிளாத் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா சம்மருக்கு நம்ம கண்டிப்பாக வின்டர் ட்ரெஸ்ஸஸ் போடவே முடியாது, ரொம்ப இங்கே வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். வின்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி. அதனால தான் இந்த மூணு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து என்னென்னு காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர், இதுவும் வந்து சம்மருக்காக வாங்கினது தான். ஏன்னா அவங்ககிட்ட ஷூஸ் இருந்தது, நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், அது எல்லாமே சின்னதாக போச்சு. ஸோ இப்போ வெளியில் வாக் பண்ணால் போடுறதுக்கு எதுவுமே இல்லை நடக்கும்போது, அதனால இது வாங்கினேன். இதில் வந்து ஃபிஷஸோட பிரிண்ட் போட்டு இருக்குது, $5. இதுவும் $5 தான். அதுக்கப்புறம் அவனுக்காக ப்ரஷ் வாங்கியிருந்தேன், கோல்கேட் பிராண்ட். நம்ம பிராண்ட் இங்கே வந்து நான் கோல்கேட் பிராண்ட் நான் ஷாப்பில் எங்கேயும் பார்க்கல, வால்மார்ட்டில் கிடச்சிது, அதனால வாங்கிட்டேன். இது வந்து ரெண்டு ப்ரஷ் வந்து $4 வித் இந்த சக்ஷன் கப்போட, இப்படி ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்காக. இப்போ ஆல்ரெடி இருக்கிறது யூஸ் பண்ணிருக்கறனால நான் இது இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ இது முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக நம்மளோட இந்த க்யூட்டான டின்னர் வேர் செட். இது வந்து 5-piece set. நான் இன்னும் இதை ஓப்பனே பண்ணலை, நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் கிடையாது, செராமிக்கும் கிடையாது. இது வந்து பேம்புவோட ஃபைபரில், மூங்கிலோட ஃபைபரில் செஞ்சது. உடையாது, நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $16. இது வந்து ஆக்சுவலாக இதுதான் இருந்ததுலேயே லெஸ் ப்ரைஸ், கம்மி ப்ரைஸ். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா $40 அந்த மாதிரி இருந்தது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லைங்கிறதுனால எனக்கு ஐடியா இல்லைனாலும் நான் வந்து கம்மி ப்ரைஸில் இருந்தால் போதும்னு சொல்லி வாங்கினேன். இது மட்டும்தான் ஆஃபரில் இருந்தது, இந்த மாடல் மட்டும்தான். அதனால நான் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இது தான் வாங்கியிருக்கேன், ஓகேவாக இருந்ததுங்கிறதுனால. நம்மளோட செட், கம்ப்ளீட் செட்,
5 பீஸ் செட்னு சொல்வாங்க இது நம்ம அமேசான்லயே இருக்கு நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க பாருங்க இந்த பிளேட் வந்து ரெண்டு டிவிஷனா இருக்கு அவுல் செட் இது அவுல் மாடல்ல இந்த மாதிரி ரெண்டு டிவிஷன்ல இருக்கு அப்புறம் ஒரு டம்ளர் வித் ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் எனக்கு ஆனா இந்த ஃபோர்க் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தெரியல நான் இன்னும் குடுக்கலன்னு திருக்குமே இப்போதான் ஓபனே பண்றேன் ஸ்பூன் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கு ரவுண்டா இருக்கு ஓவல் ஷேப்ல இருந்தா தான் நல்லா இருக்கும் பார்க்கலாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு அப்புறம் இது வந்து ஒரு குட்டி பவுல் மாதிரி ஏதாச்சும் நீங்க ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு சோ இவ்வளவுதான் நான் என்னோட வால்மார்ட் ஷாப்பிங் சோ ரேட்ஸோட நான் கொடுத்தது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சான்னு நீங்க செக் பண்ணுங்க நான் தேடி பார்த்துட்டு நம்ம அமேசான்ல இருக்கான்னு சொல்லி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் அண்ட் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இந்த கலர்லாம் வந்து போகாம இருக்கா இல்ல எப்படி இருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லியும் நான் சீக்கிரமா உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது அனிமேட்டட் கலர்ஃபுல்லாக கொடுத்தா வந்து அவங்க விரும்பி எடுத்துப்பாங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன் ஸோ அதுன்னு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கிறத வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிளாக்ஸ் இல்லைன்னா அப்கமிங் பிளாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஜம்ப் சூட் நித்தின்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் டின்னர் வேர் செட்டோட லிங்க் வந்து அமேசானில் இருந்துச்சு நான் அதே சேம் செட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை